மே மாதம் புதன்கிழமை 19ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 5ஆம் நாள் அஷ்டமி. இன்றைக்கு பைரவ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் புதன் ஓரை சுக்கிர ஓரை. இன்றைய புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதும் அஷ்டமி என்பதால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் பைரவ வழிபாடு தான். எலுமிச்ச பழத்தில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சகல தோஷத்தையும் நீக்கும். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூரிய உதயம் 5:53 நிமிடம். திதி இன்று காலை 8:23 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 11:40 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அமைதியாக இருக்க வேண்டும். கிரகங்களின் நிலவரங்கள் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இன்றைக்கு ஏதாவது ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். தம்பதியர்களுக்கு சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அந்நியர்களின் நட்பு கிடைக்கும். முயற்சிகளில் எண்ணிய வெற்றி உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இல்லத்தரசிகள் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நடக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வெற்றிகரமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிதானத்துடன் கையாண்டு முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக முக்கியமான பிரதிநிதிகளின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதார மேன்மை உண்டாகும். சாதுரியமான செயல்பாடுகளால் பாராட்டப்படுவீர்கள். அனுபவ அறிவால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபராசி என்பர்கள் திருமண வயதிலிருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் சொந்தக்கார பிள்ளைகளுக்கோ திருமணம் நிச்சயிக்கப்படும். சந்தோஷமாக நீங்கள் சில விஷயங்களில் விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தெய்வ பணிகளில் ஈடுபடுவது மனத்தெளிவை அளிக்கும். வாழ்க்கை பற்றிய புரித உணர்வு உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்களால் லாபகரமான செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள். கடகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வர்த்தக பணிகள் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் தோன்றும். பதவி உயர்விற்கான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் தோன்றும். கடகராசி என்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு உங்களுடைய மரியாதையை நீங்கள் குறைத்து கொள்ளுகின்ற ஒரு நேரம் இது. ஏன்னா நல்லது கெட்டது எதுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பேசி அதுக்கு நீங்கள் அவமானப்படக்கூடிய சூழல்லாம் இப்போது லேசாக அந்த கட்டங்களில் தெரிகிறது. தேவையில்லாமல் அசிங்கப்படாதீர்கள். கடகராசி என்பர்கள் மௌனமாக இருப்பது சாலச்சிறந்தது. உங்களுடைய யதார்த்தமான முடிவுகளை யாரிடமும் சொல்லாதீர்கள்.
சிம்ம ராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். புத்திரர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இப்போ சொந்த வீடு இருந்தால் அது விற்பனை பண்ணக்கூடிய ஒரு நேரம் அது. அதே மாதிரி வீடு காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு குடியேறக்கூடிய நேரமும் உங்களுக்கு தோதுவாக இருக்கிறது. அப்படி யாராவது செய்யணும்னு நினச்சா இப்போவே செஞ்சிருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 9 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்தது நடக்கும். கன்னியாராசி என்பர்கள் வியாபார முன்னேற்றத்திற்கான எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். நீண்ட நாள் நண்பர்களுடன் கூடி பேசி மனம் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புதிய நபர்களால் அனுகூலம் உண்டாகும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகன்றுவிடும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். தடைகள் அகன்றுவிடும். துலாம் ராசி என்பர்களே, தர்ம காரியங்கள் செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும். தொழிலில் பல புதிய மாற்றங்களினால் முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகள் மீது சற்று கவனம் தேவை. அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 3 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். விருச்சிகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வதன் மூலம் குழப்பங்களை தவிர்க்க இயலும். உங்களுடைய தாயாரின் உடல் நலத்தை சற்று கவனத்துடன் பாருங்கள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 8 விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்கள், இப்போலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஏன்னு சொன்னால், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். மனதில் பட்டுனா சட்டுன்னு பேசிடுவாங்க. அதே மாதிரி யாருக்கும் வந்து பயந்து இதை சொன்னால் இவங்க கோபிச்சுப்பாங்களோ அப்படின்லாம் நினைக்காம, நீ பண்ணுறது தவறு சரின்னு நேராக மூஞ்சிக்கு நேராக சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது காலம் கனிந்து வந்திருக்கிறது. நீங்கள் நினைத்தது நடக்கும். வெற்றி பெறுவீர்கள். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். வர்த்தகம் தொடர்பான செயல்களை செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மனைவியின் மூலம் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும். தாய்மாமன் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு எண் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவு உண்டாகும். மகர ராசி என்பர்களே, நெருக்கமான உறவினர்களுக்காக சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வாகன பயணங்களில் நிதானத்துடன் இருக்க வேண்டும். மறைமுகமாக இருந்த சில பொருட்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அதுவும் இந்த மகர ராசி என்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நோய் தொற்று இது மாதிரியான சில விஷயங்களில் இவர்கள் வந்து சட்டுன்னு பயந்துருவாங்க. மகர ராசி என்பர்கள் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எது சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி தான் மகர ராசி. அதில் ஒரு 75% பேர் அப்படி தான் இருப்பான். அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. பிறவி குணம் அவ்வளோதான் அவங்களுக்கு. அது பகவான் அவர்கள் விதித்த விதி. எதை சொல்கிறோமோ, நீ சொன்னாலும் ரைட்டுன்னு வாங்க, பக்கத்து வீட்டில் வேறு யாரும் சொன்னாலும் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி. அவர்கள் இந்த ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சார், இந்த கொரோனா பிரச்சனை அதுக்கு என்ன சார் ஒரு முடிவு அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாருமே சொல்கிறது தான். தயவு செஞ்சு இந்த நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க.
நெகட்டிவ் விஷயங்களை கேட்கறதுனால என்ன ஆகுன்னா, ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அது கேட்டுக்கிட்டே இருக்கச்ச அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஆனது ஒரு வைப்ரேஷனாக உருவாகி அது இந்த பஞ்சபூதங்களுக்கு ஏதோ சொல்லுது. அது என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தில் ஒரு எல்லாமே சொல்லுவாங்க, மேலே ஒரு பறவை பறக்கும், நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். அது என்னென்னா, தேவர்கள் வான்வழியாக சித்தர்கள் வான்வழியாக சென்று கொண்டிருப்பார்கள். எந்த ரூபத்தில் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, காவி துணி உடுத்திக்கிட்டு கழுத்தில் ருத்ராட்சம் கட்டிக்கிட்டு இந்த மலைகளில் அங்கங்கே இருக்கிறவங்கள்லாம் பெரிய சித்தர்னு நினச்சிட்ருக்கான். அவெல்லாம் சித்தரே கிடையாது. சித்தர்கள் நம் கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள். அவர்கள் எப்படி வருவார்கள், எப்படி போவார்கள் என்றே தெரியாது. இது மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் திங்கிங், ஒரு நோயை பற்றியே பேசிகிட்டே இருந்தோம்னா அந்த நோயாகவே உருவாகிவிடும். அதுதான் இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் உலகத்திலே அதான் நடந்துகிட்ருக்கு. இதற்கு காரணம் என்னென்னா, மீடியா இந்த தேவையில்லாத விஷயங்களில் ஒரு நாளைக்கு எடுத்தோம்னா அதையே ரொம்ப நேரம் சொல்லிகிட்ருக்கா. அதனால தான் என்ன ஆகுது, இந்த பிரபஞ்ச சக்தியானது சரி அப்படியே ஆகட்டுமே அப்படின்னு ஒரு அந்த நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி விட்டுடுது. இவர்கள் அமைதியாக இருந்து விட்டாலே பாதி பிரச்சனை இருக்காது. அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து சில டிவிகள் பார்க்கக்கூடாது, நெகட்டிவான திங்ஸே கேட்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணுகிற பொழுது நாம் பாசிட்டிவிட்டிக்கு போவோம், நல்லது நடக்கும். குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நெகட்டிவ் பர்சன்ஸ் கூட சேராதீங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிசதிசை தெற்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். இந்த 12 ராசிக்காரர்களுமே இந்த நெகட்டிவ் பர்சன்ஸ் கூட சேரக்கூடாது. யார் ஒருத்தர் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறார்களோ அவரிடமும் சேரக்கூடாது. நாம் அதை காது கொடுத்தும் கேட்கக்கூடாது. நம் வேலையை நாம் கவனத்தோடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். பகவானை நம்புங்கள், வேறு எதையும் நம்பாதீங்க. பரிகாரங்கள் பின்னாடி அலையாதீர்கள், பகவானை நம்புங்கள். யாரும் இந்த டிவி நியூஸை பார்க்காதீங்க, தே ஸ்ப்ரெட் த ரூமர்ஸ். கும்பராசி அன்பர்கள், மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். புதிய ஆராய்ச்சி எண்ணங்கள் தோன்றும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 2, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கால்நடைகளிடம் கவனத்துடன் செயல்படுங்கள். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். பெற்றோர் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 5, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் மறையும். வாழ்க வளமுடன்.